हेलो फ्रेंड्स, वेलकम टू रूपा स्विच कॉर्नर। இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல வந்து சாக்லேட் கேக் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கேக்குக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 400 கிராம் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஜீனி ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து பேக்கிங் பவுடர் ஒரு கால் ஸ்பூன், பேக்கிங் சோடா ஒரு கால் ஸ்பூன், உப்பு ஒரு கால் ஸ்பூன், அப்புறம் வந்து கொக்கோ பவுடர் ஒரு ஹாஃப் பவுல், தயிர் ஒரு ஹாஃப் பவுல், அப்புறம் வந்து பால் ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்துருக்கேன், அப்புறம் வந்து ஆயில் வந்து ஹாஃப் பவுல். இது வந்து பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸ் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கேக் பண்ணுறதுக்கு முதல்ல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கேஸ் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டேன், நான் வந்து ஆன் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து குக்கர் வச்சா பிறகு இது வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் ஆல்ரெடி ஒரு 7-8 தடவை இது யூஸ் பண்ண உப்பு, அதனால் பிளாக்காக இருக்குது. இப்படி உப்பை அங்கங்கே போட்டு விட்டுடலாம். போட்டு விட்டு இப்படி இப்படி பண்ணால் அப்படியே கரெக்டாக எல்லா இடத்துலையும் நல்லா செட் ஆயிடும். செட் ஆனதுக்கப்புறம் இப்படி ஒரு ஸ்டாண்ட் ஏதாவது இருந்தால் இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுத்து இப்படி சென்டரில் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து குக்கரோட கொடுப்பாங்கள்ல இந்த பிளேட்டு, ஓட்டை ஓட்டையாக இருக்கும்ல, இந்த பிளேட் எடுத்து இதோட வச்சிடலாம். வச்சுட்டு குக்கருக்கு இது விசில் எதுவும் போட வேண்டாம், மூடி அப்படியே வச்சிடலாம். இந்த மாதிரி மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சிடலாம் அடுப்பை. இது வந்து ஒரு 15 நிமிஷம் இப்படியே சிம்லேயே இருக்கணும். நம்ம வந்து உள்ளே கேக் எதுவும் வைக்காமல் வெறும் இப்படி உப்பு போட்டு இந்த குக்கரை வந்து சூடு பண்ணணும். இப்போ வந்து சூடாகட்டும், நம்ம வந்து அதுக்குள்ளே கேக்குக்கு வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு வந்து இப்படி ஒரு சல்லடை எடுத்து சலித்து தான் போடணும். சலிக்காமல் போட்டால் கேக் வந்து நல்லா வராது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த கோதுமை மாவை சலிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா சலிக்கணும் கோதுமை மாவை. இப்போ வந்து கோதுமை எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம், நீங்கள் வந்து மைதா எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஒரு கால் ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் இதோட சேர்த்து போட்டு சலிச்சிடலாம். இப்போ வந்து நல்லா அந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு எல்லாம் போட்டு சலிச்சக்கப்புறம் கொக்கோ பவுடர் இருக்குல்ல, அதை போட்டு சலிச்சிடலாம். இப்போ வந்து இந்த கொக்கோ பவுடர் வந்து நல்லா சலிச்சு எடுத்துட்டேன். லாஸ்ட் வந்து இந்த சுகர் இருக்குல்ல, சுகர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போடக்கூடாது, பவுடர் பண்ணி போடணும். நானும் இந்த பாருங்க நல்லா நைஸாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். சுகரையும் நல்லா சலிச்சு தான் போடணும். ஏற்கனவே நல்லா பவுடர் பண்ணது தான், இருந்தாலும் சலிச்சா தான் நல்லாயிருக்கும் கேக்கு செய்கிறதுக்கு வந்து. தளிச்சாச்சு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் சுகர் வந்து அறப்படாமல் இருக்கு. இதெல்லாம் போடக்கூடாது இப்படி உள்ளதெல்லாம். இப்போ வந்து ஒரு விஸ்க் எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் பவுல் தயிர் போட்டுடலாம். அப்புறம் வந்து பால் வந்து இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன், பத்தாட்டி திருப்பி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால், சூடாக போடக்கூடாது, ஆற வச்சு தான் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து பாருங்கள் பால் எனக்கு கொஞ்சம் பத்தலை, நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஊற்றுறேன் பால். பால் ஊற்றி பால், தயிர், அப்புறம் இந்த ஆயில் ஊற்றிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் பவுல் ரிஃபைண்ட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அகலமான பாத்திரமா இருந்தால் நல்லா வசதியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா இப்படி மெதுவாக தான் மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப போட்டு கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது.
இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெனிலா எசன்ஸ் வந்து ஸ்மெல்லு ஃப்ளேவருக்காக தான் போடுறோம் நம்ம. இது வந்து பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் நான் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து இன்னும் வேற ஒரு பாத்திரத்துக்கு வந்து நம்ம மாற்றிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து வேற ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு இது இதுக்கு வந்து கரெக்டான பாத்திரம் எடுக்கக்கூடாது, கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுக்கணும். ஒரு ஆஃப் அளவு வர்ற மாதிரி எடுக்கணும். இப்போ வந்து பாத்திரம் எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் அல்லது நெய் கூட ஊற்றி தடவிக்கலாம். இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா ஆயிலை வந்து தடவி விட்டுறலாம். இந்த மாதிரி தடவிக்கலாம். தடவுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவே எடுத்திருக்கேன், லைட்டாக போட்டு இப்படி இப்படி தட்டி 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 இப்படி எல்லா சைடும் இப்படி போகிற மாதிரி இப்படி தட்டி தட்டி விட்டுடலாம். அதே மாதிரியேவும் இப்போ வந்து சென்டரில் போட்டு விட்ருக்கு. இப்போ வந்து இந்த ஓரங்கள்லையும் இந்த மாதிரி கோதுமாவை இந்த மாதிரி பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது எல்லா சைடும் போயிடும். இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா இந்த கோதுமை வந்து போட்டு விட்டுடலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் இந்த கேக் வந்து. இப்போ வந்து பாருங்கள் நல்லா எல்லா இடத்துலையும் இந்த கோதுமை வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டேன் கோதுமை மாவை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து இதுக்கு வந்து மாற்றிடலாம். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் இதில் வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடலாம். இப்போ வந்து நல்லா எல்லாத்தையும் இதில் வந்து மாற்றிட்டேன். மாற்றினக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டால் தான் உள்ளே உள்ள ஏர் பபுள்ஸ் எல்லாம் போயிடும். பாருங்க நான் நல்லா தட்டி விட்டேன், அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து குக்கரில் வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா சூடு ஓப்பன் பண்ணக்கப்புறம் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தை அப்படியே உள்ளே வச்சிடலாம். இப்படி வச்சக்கப்புறம் இதில் வந்து மூடி எதுவுமே போடக்கூடாது. மூடி போடாமல் டைரெக்டாக அந்த குக்கர் மூடி இருக்குல்ல, இதை தான் மூடணும். விசில் கண்டிப்பாக போடவே கூடாது. கேக் வந்து ரெடியாக 45 நிமிஷம் அல்லது 50 நிமிஷம் ஆயிரும். இது வந்து ரெடி ஆகட்டும், பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கு, வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு. இப்படி ஒரு கத்தி ஏதாவது ஸ்பூன் மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு இப்படி குத்தி பார்க்கணும், வெந்துருச்சான்னு பாருங்கள். வேகலை இன்னும், இப்போ வந்து 1/2 ஹவர் தான் ஆயிருக்கு. இந்த கத்தியில் ஒட்டியிருக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டியிருக்கு. இப்படி ஒட்டாமல் வரணும், அப்போ தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு, சிம்லேயே வச்சுருந்தேன் குக்கரை. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணுறதுக்கு கத்தி வச்சு லைட்டாக குத்தி பார்த்தா தெரியும். பாருங்கள் ஒட்டலை, நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நான் வந்து ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை வெளியே எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ உடனே இதை வந்து எடுக்க முடியாது, நல்லா ஆறட்டும், சூடாக இருக்குது. இப்போ வந்து இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்படி ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். பிளேட் எடுத்ததுக்கப்புறம் இப்படி கவுத்திட்டு பாருங்கள், எதுவுமே அடியே பிடிக்கலை, இது ஒட்டி தான் இருக்குது. பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கேக். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ வந்து நம்மளோட சாக்லேட் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் மாமிக்கி காமிக்கேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு உள்ள பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது.
நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சாஃப்டான கேக் வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டிலே தயார் பண்ண முடியும். சின்ன குழந்தைங்க உள்ள வீட்லலாம் அடிக்கடி கேக்கு அது மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வீட்டிலே ஈஸியாக கேக் செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா சத்தானதாகவும் இருக்கும். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.